ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேபிள் டிவி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம கட்டிகிட்டு இருந்ததோட இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மூணு மடங்கு வந்து அதிகமாக காசு கட்ட போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி மட்டும் இல்லாமல் டிடிஹெச் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். நார்மலாக வந்து நம்ம 120 ரூபா 150 ரூபா கட்டிகிட்டு இருந்த இடத்துல இப்போ 400 ரூபாய்க்கிட்ட கட்ட வேண்டிய நிலைமை வந்து வந்திருக்கு. நார்மல் கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ் வந்து கட்டினவங்க, அது மட்டும் இல்லாமல் டிடிஹெச் கட்டினவங்கலாம் வந்து இனிமேல் நார்மலாக கேபிள் டிவி வந்து மட்டும் கட்டி நீங்கள் வந்து பார்க்க முடியாது. கேபிள் டிவின்றது ஒன்றே இனிமேல் இல்லாமல் வெறும் செட்டாப் பாக்ஸு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து இந்த இதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிடிஹெச்சுக்கும் வந்து இது பொருந்தும். நீங்கள் ஏர்டெல், வீடியோகான் எந்த டிடிஹெச் வச்சுருந்தாலும் இந்த இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து இதை பற்றி தெரியணும். அப்போ தான் அவங்களுக்கும் இது பின்னாடி இருக்க பெரிய ஆப்பை பற்றி வந்து தெரிய வரும். நார்மலாக வந்து இப்போது ஒவ்வொரு சேனலுக்கு வந்து நம்ம ரேட்டு வந்து தனித்தனியாக கட்டிக்கலாம், இதனால் வந்து கம்மியாகும்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, இதனால் நிறைய பெனிஃபிட் தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு ஆப்பு வந்து மறைமுகமாக உங்களுக்கு வச்சுருக்காங்க. அது என்னென்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 800 வந்து சேனலுக்கு மேலே வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெய்டு சேனல்னு வந்து 322 பெய்டு சேனல்ஸ் வந்து இருக்குது. அந்த பெய்டு சேனலுக்கு வந்து ஒவ்வொரு ரேட்டு வந்து வச்சுருக்காங்க. குறைஞ்சபட்சம் 50 பைசாலேருந்து அதிகபட்சம் 19 ரூபா வரைக்கும் வச்சுருக்காங்க இந்த 322 பெய்டு சேனல்ஸு. இப்போது இவங்க ட்ராய் நிறுவனம் சொல்லியிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஃபேராக வந்து ஒரு 130 ரூபா நீங்கள் கட்டினா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 130 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு 100 சேனல் வந்து இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 100 சேனல் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லியும் ஒரு ஈவினிங் டைமில் ஃப்ரீ டைமில் வந்து பார்க்குறவங்க மக்கள் எல்லாருமே வந்து அந்த 100 சேனலில் வந்து முக்கால்வாசி பார்க்கவே மாட்டாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான சேனலுக்கு எல்லாமே வந்து இனிமேல் காசு கொடுத்து தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க விதிச்சிருக்க கட்டணப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டமாக ஒரு 100 சேனலுக்கு ஃப்ரீன்னு தராங்க. அந்த 100 சேனலுக்கு வந்து நீங்கள் ஒரு 130 ரூபா கட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி டேக்ஸுன்னு ஒரு 18% வந்து கட்டணும். அதோட சேர்க்க போனால் 154 ரூபா வருது இந்த 100 சேனல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கே. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு சேனல் வேணும், ஒவ்வொரு சேனலுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டணும். அதுபடி பார்த்தா நார்மலாக வந்து கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்கள் எல்லாமே வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் கட்டிட்டு இருந்தவங்க இது மூலமாக குறைஞ்சபட்சம் ஒரு 250 ரூபா 450 ரூபா வரைக்கும் கட்டுற நிலைமைக்கு வந்து உள்ளாகிறாங்க. நீங்கள் அந்த 154 ரூபா பேஸ் ஃபேர் வந்து நீங்கள் கட்டும் போது உங்களுக்கு என்ன சேனல்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா ஏஞ்சல் டிவி, கேப்டன் டிவி, பொதுகை டிவி, இசையருவி, கலைஞர் டிவி, மக்கள் டிவி, முரசு, நியூஸ் 7, பாலிமர், அப்புறம் தந்தி டிவி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. என்ன தான் இந்த சேனல்லாம் ஃப்ரீயாக தந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான் முக்கால்வாசி மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனால் சன் டிவி, ஜெயா டிவி, கே டிவி, சன் மியூசிக், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 19 ரூபா கட்டினா தான் இனிமேல் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி விஜய் டிவிக்கு பார்த்தீங்கன்னா 17 ரூபா வந்து நீங்கள் கட்டணும். அதே கலர்ஸ் டிவி வந்து 3 ரூபா கட்டணும். ராஜ் டிவிக்கு வந்து 3 ரூபா, ஜெயா மேக்ஸ்க்கு வந்து 3 ரூபா 75 காசு, மெகா டிவிக்கு வந்து 5 ரூபா, அப்புறம் சுட்டி டிவிக்கு வந்து 6 ரூபா கட்டணும், சன் மியூசிக்கு வந்து 6 ரூபா, ஆதித்யா டிவிக்கு வந்து 9 ரூபா, சன்லைஃபுக்கு வந்து 9 ரூபா, ஜீ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 12 ரூபா கட்டணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சேனலான ஸ்போர்ட்ஸு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து நீங்கள் 17 ரூபா கட்டினா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தந்த சேனல்ஸ் வந்து முக்கால்வாசி மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, சில பேர் தான் பார்ப்பாங்க. மற்றபடி என்டர்டெயின்மெண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு காசு கட்டுற மாதிரி இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிட்டி சைடு கூட அந்தளவுக்கு வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 250 ரூபா 300 ரூபா வந்து பெருசாக இருக்காது. இதே கிராமப்புற மக்கள் வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் வந்து டிவி சேனல்ஸ் தான் அவங்களோட பொழுதுபோக்காகவே இருக்கும். அதையும் இவங்க ரேட்டு ஏற்றும் போது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு சிரமத்துக்கு உள்ளாவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து பெரிய சேனல்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு பாதிக்கப்படாது. சன் டிவி, விஜய் டிவி அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த சின்ன சேனல்ஸ் தான், ராஜ் டிவி இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா வந்து அந்த சேனலை வந்து கண்டிப்பாக காசு கொடுத்து வந்து யாரும் அவ்வளோ வாங்க மாட்டாங்க. அது மூலமாக அவங்களுக்கு ஆட்ஸும் வந்து வராது. அதனால் வந்து அந்த சேனல்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன சேனல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க இந்த பிளான்ஸை வந்து ட்ராய் இப்படி கொண்டு வந்ததுக்கு பதிலாக ஒரு பேஸ் பிளான், அதாவது 100 ரூபா வந்து அந்த குறைஞ்சபட்சம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 130 ரூபா அப்படி கட்டுறது அது ஒரு குறைஞ்சபட்ச அமௌண்ட்டாக ஒரு 60 ரூபா 50 ரூபா அப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்பவே வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா அப்படி அந்த 50 ரூபா பேஸ் ஃபேன் வந்து கட்டுற மாதிரி இருந்தால் வேணுங்கிற சேனல் வந்து அவங்க 20 ரூபா அப்படி ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து கொடுத்தா கூட ஒரு 150 ரூபா 200 ரூபாக்குள்ள முடிஞ்சிருக்கும். அது ஒரு நல்ல பிளானாக இருந்திருக்கும். பட் அவங்க குறைஞ்சபட்சமே வந்து ஒரு 154 ரூபா கட்டுற மாதிரி கொண்டு வந்தது தான் இப்போ பெரிய இதாக இருக்குது.
இந்த ஒவ்வொரு சேனலுக்கு பே பண்ணுற இந்த விதிமுறை பற்றி உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் கட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, என்னென்ன சேனலை யூஸ் பண்ணுவீங்களா, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் மிஸ்ட்ரி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.